உங்களுக்கு அதை பத்தி கேட்கறதுக்கே தலைவலியா இருக்கு. எனக்கு அதை பத்தி சொல்லலாம், தலை வெடிச்சிரும் போல இருக்கு. சரி கேட்கறோம் கிட்டே சொல்றேனே அண்ணி, நம்ம தெரு முனையில் இருக்க குடிசைங்களாம், நம்ம ஊரில் குடிசைன்னு ஒன்று இருக்குது நமக்குலாம் தெரியுமா அண்ணி? எப்படி தெரியும்? நமக்கு தெரிஞ்செல்லாம் செலவுக்கல்லும் தேக்கு மரமும் தானே. அங்கே குடிசைங்களாம் பார்த்துட்டு எரிஞ்சிருச்சண்ணி. அந்த அளவெடுக்க நடுவில் எனக்கு அட்டாரமோ ஆரவியும் ஞாபகம் வரல. எப்படி வரும்? சாவை எதிர்த்து போராடுற ஜனங்களோட சத்தத்துக்கு நடுவில் அண்ணி எனக்கு சங்கீதம் பெருசாக தெரியல. இருந்தால் மாத்திரம் அங்கே நாலு குழந்தைங்க தீலிருந்து காப்பாற்றினா அந்த ராம என்ன கோச்சுக்குவானா? அங்கே ஐயோ ஐயோன்றவங்க விட்டுட்டு இங்கே வந்து ராமா ராமான்னு பாடினா அவன் சந்தோஷமாக படுவானா? அண்ணி நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியல அந்த ராமனையாச்சும் கேட்டு சொல்லுங்கள். நான் சாப்பிட போகிறேன், வயிறு நிறைய சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குது. நாலு பேர் உதவுனா அது பாவனது சாமி சொல்லிச்சுன்னா இந்த சாமியாக எனக்கு வானா? நான் சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு காக்கா செத்தா கூட 100 காக்கா சுற்றி பறக்கும். ஒரு மனுஷன் செத்து போயிட்டு அதெல்லாம் விட்டுட்டு இவரு பாட்டு பாடலான்னு சொல்லிட்டு இருக்காரண்ணி. இதே வேற அந்த வீட்டிலேயாச்சும் ஒரு புள்ளை இப்படி செஞ்சுட்டு வந்தால் தோளை தட்டி கொடுப்பாங்க. இவர் ரெண்டு நாள் பட்டி கிடக்க போகிறார். நான் சாப்பிட போகிறேன், எனக்கு பசிக்குது. அண்ணி நான் செஞ்சது தப்பு இல்லை அண்ணி. எலக்ட்ரிக் கம்பத்திலேருந்து கீழே வந்தான ஒரு தொழிலாளி, அவன் இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் இறந்துட்டான், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அவன் தலைவிதி நம்ம கையில் இருந்துச்சுப்பா.